ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான பீர்க்கங்காய் மசாலா குழம்பு. ஒரு அருமையான குழம்பு ரெசிபி இது. ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாகவும் இருக்குது செய்யறதுக்கு, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பீர்க்கங்காயோட நல்ல ஒரு தேங்காய் மசாலா அரைச்சி விட்டு செய்கிற இந்த குழம்பு இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தின்னு எதோட வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபிங்க. டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட இந்த குழம்பு ஜம்முன்னு செஞ்சிடலாம். பீர்க்கங்காய் நல்ல ஒரு நீர்ச்சத்து நார்ச்சத்து நிறைந்த காய். ஸோ அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் இந்த மாதிரி நல்ல ஒரு மசாலா குழம்புலாம் செய்யும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பீர்க்கங்காயில் நிறைய டிஷஸ் பண்ணலாம். நான் ஏற்கனவே ஒரு சிலதை அப்லோட் பண்ணியிருக்கிறேன். பீர்க்கங்காய் பொரியல் எப்படி பண்ணணும், கடையல் எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம், அந்த ரெசிபிஸ் எல்லாம் நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கிறதா ஃபீட்பேக் கொடுத்துருக்குறீங்க. ரொம்ப நன்றி. அந்த ரெசிபீஸோட லிங்க் வேணும்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க பார்க்கலாம். இங்கே ஒரு மீடியம் சைஸ் பீர்க்கங்காய் எடுத்திருக்கேங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 350-400 கிராம் இருக்கும். கொஞ்சம் எலசான காயாக பார்த்து வாங்கிக்கணும் பீர்க்கங்காய். அப்போ தான் சமைக்கிறக்கும் சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும். இப்போ மேலே இருக்கிற தோலை லைட்டாக சீவி எடுத்துடலாம். ரொம்ப எடுக்க வேண்டாம், லைட்டாக சீவி மட்டும் எடுத்துடுங்க. அப்புறம் இப்படி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சிடணுங்க. அதாவது ரொம்ப பெரிய பெரிய பீசஸாகவும் இல்லாமல், ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல், இந்த மாதிரி மீடியம் சைஸஸாக கட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பீர்க்கங்காய் ரெடி. நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. இப்போ நல்லா பொடியாக நறுக்கின பூண்டு 4 பல் சேர்த்துடலாம். கூடவே 1 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி சேர்த்தாச்சு. இந்த பூண்டு நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகணும். பூண்டு எண்ணெயில் வறுபடுற வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அது இந்த கிரேவிக்கு ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ பூண்டு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருட்கள் சேர்க்கலாம். இப்போ பொடியாக நறுக்குன்னு 1 பெரிய வெங்காயம் சேர்த்துடலாங்க. இந்த வெங்காயம் நல்லா கலர் மாதிரி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கணும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். இங்கே 2 சின்ன சைஸ் தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கிறேன். இப்படி நம்ம தக்காளி அரைச்சி சேர்க்கும்போது கிரேவி நல்ல டேஸ்ட்டாகவும் நல்லா கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். ஸோ தக்காளி அரைச்சி சேர்த்தாச்சு. இந்த தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதங்கணும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாம். நல்ல 1 ஃபுல் டீஸ்பூன் காரமான மிளகாய் பொடி, 1 டேபிள்ஸ்பூன் மல்லிப்பொடி கொரியாண்ட பவுடர், கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி. நல்லா வதக்கிடலாம். மசாலா பொடியெல்லாம் சேர்த்து விட்டு நல்லா 30-40 செகண்ட் இப்படி வதக்கும் போது நம்மளுக்கு அந்த மசாலா பொடியோட ரா ஃப்ளேவரும் போயிடும், கிரேவியோட கலரும் நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற பீர்க்கங்காய் சேர்த்து விட்டு நல்லா இந்த மசாலாவோட கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்தாச்சு. பீர்க்கங்காய் வதங்க வதங்க அதுவே நல்லா தண்ணி விட்டு வெந்து வரும். இருந்தாலும் நம்ம ஒரு ஜஸ்ட் 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி விட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு விட்டு நல்லா 1-2 நிமிஷம் வேக விடுவோங்க. இந்த பீர்க்கங்காய் கொஞ்சம் நல்லா வதங்கி 1-2 நிமிஷம் வெந்து வரட்டும். இப்போ அந்த டைம் கேப்பில் நல்ல ஒரு தேங்காய் மசாலா அரைச்சிடலாம். இங்கே மிக்சி ஜாரில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்குறேன். நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணணும் தேங்காய். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 சின்ன சைஸ் புளி, கொட்டை நாரெல்லாம் இல்லாமல் 1 நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்தாச்சு. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிடணும். நல்லா அந்த தேங்காயோட சீரகம்லாம் சேர்ந்து நல்லா கமகமன்னு வாசனையோட நம்மளுக்கு தேங்காய் மசாலா ரெடி. இங்கே பீர்க்கங்காயும் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா தண்ணி விட்டு வெந்து வந்திருக்கு. நம்ம கொஞ்சமாக 1/4 டம்ளர் தண்ணி தான் விட்டோம். பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டு வெந்திருக்கு. பீர்க்கங்காய் வந்து வதங்க வதங்க தண்ணி விட்டு வெந்து வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் மசாலா சேர்த்துடலாங்க. கூடவே 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து விட்டுடலாம். அளவாக தண்ணி விட்டுக்கோங்க, ஏன்னா குழம்பு இல்லைன்னா சலசலன்னு போயிடும். கொஞ்சம் கெட்டியாக விடணும், கொஞ்சம் அளவாக தண்ணி விட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுறணும். உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம்.
ஒரு 8-10 நிமிஷம் வெந்து வரட்டும். நல்லா ஒரு 10 நிமிஷம் வந்ததுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கமகமன்னு வாசனையோட அருமையாக நம்மளுக்கு பீர்க்கங்காய் குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ ஃபைனலாக நல்ல பொடியான இருக்கணும் கொத்தமல்லி இலை கொஞ்சம் தூவி விட்டு கலந்து விட்டு எடுத்தால் அவ்வளோதாங்க சுவையான பீர்க்கங்காய் மசாலா குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. இது சாதம், இட்லி, தோசை எல்லா விதமான டிஃபன் வெரைட்டிஸ் கூடவும் ரொம்ப நல்ல பொருத்தமாக இருக்கும். இது ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபிங்க, டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ரொம்ப நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.